ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் மொஹம்மத் சுபான். நீங்கள் பார்த்து சுப்பு தமிழ் டேக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் மொபைல்லேயே நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணிட்டு அது பேக்ரவுண்ட் எப்படி அரேஸ் பண்ணுறது, பேக்ரவுண்ட் அரேஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு பேக்ரவுண்ட் மாற்றுறது எப்படி, எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஃபோட்டோ ஃபோனில் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள், நல்லா சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் நீங்கள். பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸில் இந்த சேனல் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து அந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவுமே தேவையில்ல. உங்கள் ஃபோனில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். நிறைய ஆப் வருது ப்ளே ஸ்டோரில் வந்து, அந்த ஆப்பில் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ கட்டிங் நல்லா வராது, அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக வராது. ஸோ இந்த ஆப்பில், நான் சொல்கிற ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எக்ஸ்பர்ட்டாக வீடியோ கட்டிங் ஆகும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இங்கே பக்கத்தில் வந்து மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி உங்களை காட்டுவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், நான் இப்போ பக்கத்தில் வீடியோ ஸ்க்ரீன் ஆன் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளே ஸ்டோரில் போயிடணும் கைஸ். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஆப்பை சர்ச் பண்ணணும். அந்த ஆப் பேர் வந்து பிஐகேயூ, பிகு. ஆல்ரெடி நான் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஆப்னு. நிறைய ஆப் வரும், அது லைனாக நிறைய ஆப் வரும், அதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப் டவுன்லோட் பண்ணோ அதுதான் நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது கிடைக்கலனாக்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே தருவேன், நீங்கள் அதில் போய்ட்டு அந்த லிங்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விட்டுட்டு செகண்டில் இருக்குது கைஸ், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா, இது இல்லை சாரி நான் உங்களுக்கு காட்டுறேன், பிஐகேயு வரும். நிறைய ஆப் இந்த மாதிரி வரும் கைஸ். ஸோ மேலே இருக்குது கைஸ், சாரி மேலே காட்டுதில்ல, பிஐகேயு ஃபோட்டோ எடிட்டர். இது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு டவுன்லோட் பண்ண தேவையில்லை, நான் இதை ஆல்ரெடி பண்ணி, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் போய்ட்டு இந்த எனக்கு அப்டேட் கட்டணும் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்புறமா. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலில் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், நான் இப்போ வந்து ஹோமில் போய்க்கிறேன். ஹோமில் போய்ட்டு அந்த பிகோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் கைஸ். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்க, கீழே வந்து ப்ளஸ், நீங்கள் வந்து ஃபோட்டோ, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோ கட்டிங் எப்படி பண்ணுறது அதுதான் காட்ட போகிறேன். ஸோ நடுவில் சென்டரில் ஒரு ப்ளஸ் மார்க் எடுத்துல கைஸ், இது கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிடணும், மேலே வந்து எடிட்டிங் கேமரா குவாலிட்டி வருது. நீங்கள் வந்து இந்த தேர்ட் நம்பரில் இருக்குதுல்ல கட் அவுட், அது கிளிக் பண்ணிடணும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா காட்டும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஒரு ஃபோட்டோ, என் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன் கைஸ். இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீழே செகண்ட் வருது, செகண்ட் விட்டோன்னா அப்புறமா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஸ்கிப் காட்டும், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இது ஓப்பன் ஆயிடுச்சு, சாரி. ஸோ கைஸ், இந்த மாதிரி கட் ஆகி வந்துருச்சு கைஸ். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் பண்ணி வந்துடும். அது கட் அவுட் நீங்கள் பண்ணிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ண உடனே பேக்ரவுண்டில் என்னென்ன இருந்ததோ எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டாக இதுவே வந்துடும். ஸோ இதுக்கே நீங்கள் கொஞ்சம் சைடில் வந்து கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் கலர் தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து மைனஸ் பாயிண்ட் இருக்குல்ல கைஸ், இது மைனஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எங்கெங்கே வேறு கட் பண்ணோமோ அது நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் ஏற்றிக்கிட்டு. இப்போது அப்புறமா வந்து நீங்கள் வந்து இப்படி இப்படி பண்ணிங்கனாக்கா இங்கே உங்களுக்கு சைட்டில் எங்கெங்கே கட் பண்ணோமோ எல்லா ஒருத்தரையும் கரெக்டாக இருக்கையான்னு பார்த்துக்கணும். நீங்கள் நான் இது பண்ணுற பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா, ஓவர் கட் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டு அந்த எங்கே கட்டாக இருக்குதோ அது செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் செலக்ட் பண்ணுற பாருங்கள், இது பர்ஃபெக்டாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இங்கே கீழே வந்து இந்த ஒரு மார்க் எடுத்ததில்ல அது கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி காட்டும். ஸோ வந்து அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து ரைட் மார்க் காட்டும், அந்த ரைட் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காட்டும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ பேக்ரவுண்டில் ஃபோட்டோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இது வச்சுக்கலாம், இல்லை இது வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆல்ரெடி கேலரியில் வச்சுருக்கிறீங்க அதுதான் எனக்கு பேக்ரவுண்ட் வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கீழே கேலரி காட்டுது, கேலரியில் போய்ட்டு நீங்கள் கூட சர்ச் பண்ணிக்கலாம், நிறையா இதில் வரும். ஸோ நான் வந்து இதில் ஒரு நார்மலாகவே ஒன்று இது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு பீச் இருக்குது, அந்த பீச் நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக இப்படி கட் பண்ணி ஃபுல்லாக இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரும். ஸோ பார்த்துக்கோங்க, நார்மலாகவே உங்களுக்கு பண்ணி காட்டிட்டுருக்கிறேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நார்மலாக உங்களுக்கு பண்ணி காட்டிட்டுருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ நான் இப்போ எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கீழே நீங்கள் ரைட் பார்ட் போட்டிங்கனாக்கணும்.
நீங்கள் கீழே வந்து வாட்டர் மார்க் வரும் பீக்கு ஆப், இது நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் பேருங்க அங்கே போனால் நீங்கள் பேர் போட்டுக்கலாம். நார்மலாகவே வந்து நான் வாட்டர் மார்க் கிளிக் பண்ணுறேன், வாட்டர் மார்க் கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து என் பேர் போடுற பாருங்கள், சுப்பு வரும், பேர் மேலே சுப்பு வந்துட்டு கீழே வந்து பீக்கு, அந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் இருக்குல்ல அந்த ஆப்போட வாட்டர் மார்க் கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த வாட்டர் மார்க் வேணாம்னா கூட நீங்கள் எடுத்துடலாம், பேமெண்ட் பே பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக எடுத்துடலாம். ஏன்னா அதிகபட்சத்து ஒரு 80 ரூபா அந்த மாதிரி வரும். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆப் பேர் எடுத்துடலாம். அதில் பேர் இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கனாக்கா அதை வந்து இங்கே பேர் மாற்றிட்டு உங்கள் பேர் என்ன டிசைனில் வேணுமோ அந்த, இப்போ நான் வந்து நார்மலாக எந்த டிசைனாலும் இந்த கீழேருந்து நீங்கள் பேர் வந்து அங்கே பக்கத்தில் பிக்கு ஆப்னு வரும். ஸோ அதுதான் வாட்டர் மார்க், வேறு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இங்கே நான் இந்த ஆப் வந்து நீங்களே பார்த்துக்கலாங்க, எவ்வளோ க்ளீனாக ஃபோட்டோ தெரியுது. இதெல்லாம் பண்ணணும்னா கீழே ரைட் மார்க் பண்ணணும், மேலே வந்து சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வரும், அப்புறமா வந்து டைரெக்டாக உங்களுக்கு அந்த உங்கள் ஃபோன் கேலரியில் போய் நீங்கள் உங்கள் ஃபோன் சேவ் பண்ணிக்கலாம், ஃபோனில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஆப் ஃபோட்டோ இது பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் கேலரியில் போய் பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்துருச்சு கைஸ், ஸோ கைஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ எடிட் ஆகி வந்துச்சு. நீங்கள் நான் வந்து இப்போ வந்து நார்மலாகவே பண்ணி காட்டிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ப்ரொஃபஷனாக பர்ஃபெக்டாக பண்ணோன்னா நல்லா உட்காந்து க்ளீனாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு நார்மலாக காட்டிட்டுருக்கேன், எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே காட்டுறேன். ஸோ அந்த ஆப்போட லிங்க்கு உங்களுக்கு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் பிகாஸ் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டாது, சரியாக காட்டாது. சில இடத்துல ஃபஸ்ட்டில் காட்டும், சில இடத்துல லாஸ்ட்டில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து அது வந்து நான் லிங்க்கில் தரேன், கீழே லிங்க்கில் தரேன், அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில். பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ்ஸ் வீடியோஸில் இந்த சேனல் உங்களுக்கு வந்துடும். இன்னொரு ஆப் இருக்குது, இன்னொரு சேனல் இருக்குது என் சேனல், அந்த சேனல் வந்து பிளாகிங் சேனல். ஸோ அதுலேயும் நல்ல நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த சேனல் பேர் வந்து சுப்பு பிளாக்ஸ். அந்த சேனல் லிங்க்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இங்கே ஸ்க்ரீனில் நேம் வரும், நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ வாங்க கைஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.